வணக்கம். குட்டாணிக்கு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மூங்கிலோட குருத்து தாங்க. இந்த மூங்கில் குருத்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இது வந்து டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிறு கசப்பாக இருக்கும், ஆனால் நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளோ நன்மையை தருதுங்க இந்த மூங்கில் குருத்து. இன்றைக்கி நம்ம இந்த மூங்கில் குருத்தை வச்சு வத்தல் தாங்க செய்ய போகிறோம். இதை நார்மலாக நம்ம அப்பளம் பொறிக்கிற மாதிரி பொறித்து சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ நம்ம வத்தல் செய்கிறதுக்காக நம்ம மூங்கில் குருத்துக்களை வந்து அறுவடை பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம இப்போ வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மேல் தோலெல்லாம் நீக்கிட்டு உள்ளே இருக்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது நான் அதுக்காக ஒரு கத்தியை வச்சு அந்த மேல் தோலை வந்து ஒரு கோடு மாதிரி போட்டுட்டேங்க. அதை வந்து கிழிச்சிட்டு நம்ம ஒரு ஒரு லேயரை வந்து பிரித்து எடுத்துடலாம், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக முட்கள் மாதிரி இருக்கும். அது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாலாம் நம்ம கையை குத்திடாது, ஆனால் அது வந்து நம்ம கைகளில் பட்டுச்சுன்னா அரிப்பு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க. அதே போல் இதில் வந்து லேயர் லேயராக இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சின்ன முள் மாதிரி இருக்கும், பாருங்கள் உங்களுக்கே தெரியும். அது வந்து நம்ம கையில் குத்திடாமல் பார்த்துக்கோங்க. அதே போல் இதே மாதிரி ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த லாஸ்ட்டாக ஃபுல்லாக ஒயிட்டாக தெரிகிற மாதிரி நம்ம இதை உரித்து எடுத்துக்கணும். இப்போ நமக்கு ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடுச்சு, இந்தளவுக்கு வந்தால் போதும். அதே மாதிரி இதோட தண்டு வந்து கொஞ்சம் அடிப்பகுதி கொஞ்சம் கனமாக இருக்குங்க, கொஞ்சம் முத்தலாக இருக்குது. அதனால் நான் அதை வெட்டி எடுத்துடுறேன். உங்களுக்கு கிடைச்ச தண்டு வந்து கொஞ்சம் எலசாக இருந்ததுன்னா நீங்கள் அதை அப்படியே எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதோட முனைப்பகுதியும் நம்ம இப்போது கட் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு இந்தளவுக்கு இருந்தால் போதும். இதே போல் அடிப்பகுதியும் முனைப்பகுதியும் நம்ம எல்லாத்துலேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இன்றைக்கி வத்தல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ரொம்ப முத்தலாக இருந்தாலும் நல்லா இருக்காது, அதே மாதிரி ரொம்ப எலசாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த மூங்கில் குருத்தை வச்சு கிரேவி எப்படி செய்யலான்னு நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேங்க, நம்ம சேனலில் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா போய் பார்க்கலாம். இப்போ நாம் இந்த தண்டை சுற்றி இருக்குல்ல அந்த முட்களை வந்து சீவி எடுத்துடலாங்க. கொஞ்சம் மேலோட்டமாக சீவி எடுத்தால் போதும். இதே மாதிரி நாம் எடுத்து வச்சுருக்க எல்லா மூங்கில் குருத்துகளையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததான் நாம் இதை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு அந்த முட்கள் வந்து குட்டி குட்டியாக ஏதாச்சும் இருந்தாலும் க்ளீன் ஆகிடும். அதுக்காக தான் இப்போது நம்ம பிடிச்ச ஷேப்புக்கு வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இதோட வட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷேப்புக்கே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை வந்து ஸ்டேட் ஸ்டேட்டாக கூட கட் பண்ணிக்கலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். அவங்கவுங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை நாம் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மெரிசாக கட் பண்ணிக்கோங்க, அதுதான் இதில் முக்கியமான விஷயம். இந்த அளவுக்கு மீடியமாக கட் பண்ணிக்கோங்க, இது கரெக்டாக இருக்கும். அதே போல் ரொம்ப கனமாகவும் கட் பண்ணிடாதீங்க, ரொம்ப மெலிசாகவும் சீவி எடுத்துக்காதீங்க, நமக்கு வந்து சரியாக வராது. இப்போ நாம் கட் பண்ணி முடித்தாச்சு. இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம இதை சுடு தண்ணியில் போட்டு ஒரு 5-10 நிமிஷம் வேக விட போகிறோம். அப்போ தான் வந்து இதோட கசப்பு தன்மை குறையும். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு நம்ம சேர்த்து வேக வச்சுக்கலாம். அடுத்ததாக உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டானா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். உப்பு மஞ்சத்தூளும் எல்லா இடத்துலையும் நல்லா பரவுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நமக்கு இந்த தண்டு நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இதுலேருந்து ஒரு நல்ல மணம் வரும். அப்போ வந்து நீங்கள் இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துக்கலாம். இப்போது நாம் எல்லா தண்டுகளையுமே தண்ணியிலேருந்து எடுத்தாச்சு. நல்லா தண்ணி இல்லாமல் இருத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நாம் இதை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா காய வைக்க போகிறோம். நல்லா வெயில் இருக்க இடமா பார்த்து காய வச்சிங்கன்னா குறைஞ்சது 2 நாள்லேயே நமக்கு இந்த மாதிரி வத்தல் கிடச்சிரும். இப்போது நமக்கு இது பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நாம் இந்த வத்தலை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சி போயிடும். நம்ம சேர்த்துருக்க வத்தல் வந்து நல்லா பொரிஞ்சு நம்ம பச்சையாக இருக்கும் போது இருந்து பார்த்திங்களா பெருசாக அந்த சைஸுக்கு வந்துடும். அப்போ தான் நமக்கு வந்து அது கரெக்டாக பொரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். பாருங்கள் உங்களுக்கே தெரியும், இந்த எண்ணெய் பட்ட உடனே அது நல்லா அதோட பழைய உருவத்துக்கே அப்படி வந்துடும். இப்போது நமக்கு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நாம் இதை எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. எண்ணெயெல்லாம் நல்லா இருத்துட்டு நாம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இதை இப்படியே சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா லைட்டாக வந்து உப்பும் கொஞ்சமாக தனி மிளகாத்தூளும் இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் காரமாக நல்லாயிருக்கும். மிளகாய் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் நல்லா பரவுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வத்தல் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. வணக்கம்.